வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆனைமலை சந்திரராஜ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பீர்க்கன் 33வது நாளுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வைரஸ் செடின்னு சொல்லக்கூடியது. வைரஸ்னால் வைரஸ் விழுகலை, எல்லோ மூசிக்காக வரும் இல்லைங்களா, மஞ்சள் கலரில் வந்துருச்சு, மஞ்சள் கலரில் வந்துருச்சுன்னா அந்த மாதிரியான செடி. இதுக்கெல்லாமே மாறிடுச்சுங்க. கீழேருந்து பார்த்திங்கன்னா இது விட்டாலும் காய்க்கும். நம்மளுக்கு வந்து அடர் நடவு கொஞ்சம் அதிகமாக நட்டிக்கிறோங்காட்டி அது வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபுல்லாகவே எடுத்துட்டேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 65 செடிக்கு பக்கம் இந்த மாதிரியான செடியை வந்து பிடுங்கியிருக்கிறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 33வது நாளில் இது வந்து எடுத்து போட்டிருக்கேன். சரிங்க, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன பண்ணிடலாம்னா, நல்லா மழை வேஞ்சிருச்சு. இதுக்கு முன்னத்தினால் நல்ல ஈரப்பதங்கள் அதிகமாகவே இருக்குது காட்டுக்குள்ளே. அதனால் நம்ம வந்து ஃபங்கசைடு கீழே கொடுத்துலாம்னு சொல்லிட்டு பயோ கொடுத்துட்டோம்னா நல்லாவே வேலை செய்யுங்க, நல்லா ஏகமாகவே ஈரம் காட்டி. அதனால் நம்ம வந்து சூடோமோனாஸ் வந்து வெஞ்சுரியில் கொடுக்கறத பற்றி இன்றைக்கி வந்து பார்த்துடலாமுங்க. இதான் வந்து ஃபுல்லாகவே வெஞ்சுரி, நெட்டாஃபார்மோட வெஞ்சுரிங்க. இந்த இடத்துல வந்து கேட் வால்வு, இது ஓப்பன் பண்ணி விட்டால் தான் தண்ணி வந்து உள்ளுக்குள்ளே இழுக்கும். அந்த மாதிரியான மெத்தேடு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல்ல பக்கெட்டில் வந்து தண்ணி ஓரளவுக்கு நிறைச்சிக்கிறோம். நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணி இந்த சூடோமோனாஸ் தான் 1 லிட்டர் பேலன்ஸ் வச்சுருந்தோம், அந்த 1 லிட்டர் தான் இப்போ கொடுக்க போகிறோம். இது வந்து நல்லாவே ஈரப்பதம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம கொடுக்கணுமுங்க. இன்றைக்கி வந்து காடு நல்லாவே ஈரப்பதத்தில் இருக்குது, மழை வேஞ்ச ஈரப்பதம் ஃபுல்லாகவே இருக்குது. அதனால் இந்த மாதிரிக்கு பக்கெட்டில் வந்து ஒரு அரை பக்கெட்லேருந்து முக்கால் பக்கெட் வரைக்கும் தண்ணி பிடிச்சிக்கிறோம். பிடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூடோமோனாஸ் வந்து அப்படியே அதில் கலந்துக்கலாம் 1 லிட்டரை. கலந்தாச்சுங்க. உன்னியுமே வேணாலும் தண்ணி நம்ம வேணுங்கிற அளவுக்கு பிடிச்சிக்கலாம். ஒரு பக்கெட் ஃபுல்லாகவே கொடுக்கறது நல்லது. இதே வந்து ஈரப்பதம் இல்லை, காடு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா நம்ம அதிக லெவலில் வச்சு கொடுக்கலாமுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 லிட்டர் தண்ணி இல்லாத 40 லிட்டர் தண்ணியில் கொடுக்கறத வந்து ஒரு 60 லிட்டர், 70 லிட்டர், 80 லிட்டர் வரைக்கும் கொடுக்கலாம். இல்லை 100 லிட்டர் அந்த அளவுக்கு கொடுத்தோம்னா ஏகமாக பரவி போகுங்க. வெஞ்சூரியில் கொடுக்கல, நம்மளுக்கு 1 ஏக்கரா சர்க்கிளில் வந்து பரவணும் அப்படிங்கல அது வந்து கரெக்டாக இருக்கும். நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க வெஞ்சூரி பற்றி சொல்லுங்கள், வெஞ்சூரி பற்றி சொல்லுங்கன்னு. இந்த டைம் வாங்க, அந்த வெஞ்சூரி எப்படி செயல்படுதுன்னு பார்த்துடலாம். வெஞ்சுரிக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபில்ட்ரேஷன் மெத்தடில் ஃபில்டர் ஒன்று போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. இது ஏற்கனவே செட்டப்போடு அப்படியே வருமுங்க, நெட்டா ஃபார்மில் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பைபாஸ் வெஞ்சுரி அசம்பிளிங்கோடு நம்ம வந்து செட் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து தண்ணி எடுத்துவிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து ஏர் விழாமல் எல்லா பக்கம் தண்ணி எல்லா ட்ரிப்பிளி விழுகுதான்னு பார்த்துங்க. விழுந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கேட் வால் வந்து க்ளோஸ் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் அப்படியே மாறும், தண்ணியோட சவுண்டு ஒரு 75 அந்த ரேஞ்சுக்கு வரையில். நம்ம ப்ரெஷர் நல்லா இருந்ததுன்னா 75லேயே வச்சோம்னா போதுங்க, அந்த சவுண்டு மாறினதே நம்ம கொடுத்துக்கலாம். நம்மளுக்கு நல்லாவே ப்ரெஷர் இருக்குது. இல்லைன்னா 50 வரைக்கும் தலை நகர்த்தணும். நகர்த்தினோம்னா வெஞ்சுரி வந்து இழக்க ஆரம்பிச்சிடும். அப்படி அடைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏர் வருமுங்க, இந்த ஏர் ஃபுல்லாக நின்றணும். நின்று தண்ணி விலக ஆரம்பிச்சிடணும். தண்ணி விலக பாருங்கள் விழுகுது. விலக ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த கேட் வால் எடுத்துடணும். எடுத்துவிட்டு நம்மளுடைய சூடோமோனாஸ்குள்ளே போட்டோம்னா ஃபுல்லாகவே இழக்க ஆரம்பிச்சிருங்க. நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன், கொடுக்குறப்போ வீடியோ எடுக்க முடியலைங்க, ஒரே ஆள் எல்லா ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்குங்காட்டி. அதனால் உங்களுக்கு தெளிவாக தெரியறதுக்காக நான் 2வது வீடியோ எடுத்துருக்கிறேன். அதனால் தண்ணி வெறும் பச்சை தண்ணியை வச்சுட்டு இது வந்து கொடுத்துருக்குறேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இழக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், இப்படி தானுங்க ஃபுல்லாகவே இழுக்கும். நம்மளுக்கு உண்ணி வேணும்னா, தண்ணி வேணும், நம்ம அதிக நேரம் கொடுக்கணும்னா இதில் ஊற்றிட்டே இருக்கலாமுங்க. தண்ணி ஊற்றிட்டே இருந்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரிக்கு ஏகமாக ஸ்ப்ரெட் ஆகி நல்லா பரவி போகும். அவ்வளோதான் நண்பர்களே. அப்புறம் எல்லாம் கொடுத்து முடிஞ்சதுக்கப்புறம் மறுக்கா திரும்பவும் இதை வந்து 100 கொண்டு போயிடணுமுங்க. கேட் வால் வந்து 100 நம்ம திருப்பிட்டோம்னா பழையபடிக்கு எப்பவும் போல் தண்ணி போக ஆரம்பிச்சிடும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஏன்னா நம்ம வாட்டர் சால்வ் உரம் கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறதுக்காக. அப்புறம் மறுக்கா தண்ணி வந்து நைட் நேரத்தில் பாய்ச்சிக்கலாங்க. நன்றி. அக்ரி டைம்ஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வேணும்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.